பார்க்கலாம். இங்கே நான் பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ். இது அப்புறமேல இந்த தோல்லாம் சீவிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரட் வந்து மேபி ஐ வில் யூஸ் லைக் ஹாஃப் ஆஃப் திஸ் கேரட். கொஞ்சம் கார்ன், கேனில் உள்ள கார்ன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் க்ரீன் பீஸ், இன்றைக்கி வீட்டில் என்ன இருக்குதோ நான் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர்த்து நீங்கள் மேபி யூ கேன் யூஸ் லைக் அந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், பீன்ஸ்க்காக இருக்கும்ல அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ எனி அதர் வெஜிடபிள்ஸ் தட் இஸ் சூட்டபிள் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கூட எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோஸ் இப்போ நான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் இந்த கேரட் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோ பாயில் பண்ணி இந்த மாதிரி மெஷர் வச்சு நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ரெடியாக இருக்குது. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 பிக் ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், இது ஒரு 1 சென்டிமீட்டர் மாதிரி தான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கருவேப்பிலையும் அந்த மாதிரி ஃபைனாக வெட்டியிருக்கேன். சில்லி பொடி கொஞ்சம். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இது மூணையும் போட்டுக்கலாம். நம்ம அதே சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி வீட்டில் எந்த வெஜிடபிள் இருக்கோ நான் அதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பீன்ஸ் கூட எடுத்துக்கலாம், மஷ்ரூம். இந்த கேரட் வேகணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கேரட் இப்போ ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு, உப்பு வந்து பொட்டேட்டோக்கும் சேர்த்து போய் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மாதிரி போவேன். பத்தலைன்னா அப்புறம் பொட்டேட்டோலையும் போட்டுடலாம் மறுபடியும். இது சில்லி பவுடர், டுமரிக் பவுடர், கரம் மசாலா. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இது ரெடியாக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கலாம். அப்புறமா அந்த பொட்டேட்டோ இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறிட்டோன்னே இந்த பொட்டேட்டோவில் கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லி இலை. இப்போ கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் ஆடட் ஃப்ளேவர். திஸ் இஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க. இது உங்களுக்கு ரொம்ப வேட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டீஸ்பூன் மாதிரி ரைஸ் ஃப்ளா கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிடிக்க அப்படி வரணும். மாதிரி பிடிக்க வருதான்னு பார்த்துக்குங்க. இது இப்போ கட்லெட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ எவ்வளோ திக்காக வேணுமோ இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இதை கொஞ்சம் நீங்கள் பெருசாக செஞ்சிங்கன்னா வெஜிடேரியன் பர்கர் அதோடய ஃபில்லிங் கூட இது அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது வெஜிடேரியன் பர்கருக்கு அந்த பெட்டிஸ் இன்றைக்குள்ள மெஷர்மெண்ட்க்கு எனக்கு இந்த மாதிரி 13 கட்லெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கட்லெட்லாம் பொறிக்கிறதுக்கு இப்போது இங்கே நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் அதில் கலந்துருக்கு. ஸோ நான் வாங்கினது வந்துட்டு இந்த மாதிரி மரியாவோட பிராண்ட், இது இத்தாலியன் ஹர்ப்ஸ் கலந்துருக்கு இதில். ஸோ அடுத்து கொஞ்சம் இங்கே வந்து நான் ரைஸ் ஃப்ளா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த கட்லெட்டை நேராக இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம பொறிக்க முடியாது, இது ஒட்டாது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விட் கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் எனி ஃப்ளா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் ஃப்ளா எடுத்துருக்கேன். ஒரு ராஃப்லி குத்து மதிப்பாக எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவைப்படும்னு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளா, கார்ன் ஃப்ளா, ஈவன் அந்த கடலை மாவு வீட்டில் இருந்தால் அதை கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடியாக இருக்குது. ராஃப்லி இது மாதிரி பார்த்துக்குங்க. ஒன்றுனா செஞ்சுக்கலாம். இந்த கட்லெட்லாம் இப்போ பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பிரெட் க்ரம்ஸ்லாம் எல்லாம் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஷெலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். மெதுவாக திருப்பி விடுங்க. பொழிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
என்னோட இந்த வெஜிடபிள் கட்லட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. நான் வந்து இன்னைக்கு இப்போ வச்ச இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து ஹர்ப்ஸோட, ஸோ மேலெல்லாம் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வேணும்னா நீங்கள் இதில் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவில், நம்ம அதை சொன்ன மாதிரி அந்த பொட்டேட்டோவில். நீங்களும் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.